அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எளிமையான வசிய முறை, சக்தி வாய்ந்த வசிய முறை, நிரந்தர வசிய முறை, இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி சில விஷயங்கள் நடுவில் விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போயிடும். 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா நிரந்தர பிரச்சனை, நிரந்தரமாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிரந்தர பிரச்சனையே தீர்ந்து போயிடும். இந்த வசிய முறை ரொம்ப பவர்ஃபுல்லான வசிய முறை. பல பேர் இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்காங்க. அந்த முறையாக உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை. ஆண் பெண் வசிய முறை, கணவன் மனைவி வசிய முறை, மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்தி வெற்றி காணலாம். ரொம்ப ஒற்றுமையாக ஆகிடுவாங்க, ஒன்றா போவாங்க, வருவாங்க, அந்தளவுக்கு ஆகிடும். ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, அவ்வளவு அன்பாக இருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி மாட்டி விட்டுரும், மற்றவங்க கண்ணு படுற அளவுக்கு இருக்கும். இந்த வசிய முறையை பயன்படுத்தினவங்களுக்கு தோல்வியே கிடையாது. நீங்களும் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. இது பண்ணக்கூடிய நாள் பார்த்தீங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு பச்சை மிளகாய் காம்போடு எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. தையல் ஊசியாக இருந்தாலும் சரி, குண்டு ஊசியாக இருந்தாலும் சரி. இந்த ஊசியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பயன்படுத்தாத ஊசியாக இருக்கணும். பயன்படுத்தின ஊசி, துரு பிடிச்ச ஊசியெல்லாம் எடுக்கக்கூடாது. குண்டு ஊசி இருந்தால் கூட போதும், பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல வேணுனாலும் உட்காந்து பண்ணலாம், ஒன்று பாதகம் இல்லை. பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். ஊசியை எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் கையில் எடுத்துக்கோங்க. ஊசியில் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை 7 வாட்டி சொல்லி ஊதி விட்டுருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு நீங்கள் வைக்க வேண்டியது, நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 7 வாட்டி சொன்னாலே போதும். வெறும் 7 தடவை சொன்னாலே போகணும். அது அவ்வளோ சக்தி அந்த மந்திரத்துக்கு இருக்குது, சாதாரணமாக நினைக்காதீங்க. 1 வேர்டு மந்திரம் அது, ஒரே ஒரு வேர்டு தான். அதை 7 வாட்டி ஜபம் பண்ணி ஊசி மேலே ஊதி விட்டுட்டு பச்சை மிளகாயை இடது கையால் காம்பை பிடிச்சி தூக்குங்க. தூக்கினவுடனே 7 வாட்டி அந்த பச்சை மிளகாயில் இந்த ஊசியால் குத்தணும். எப்படி வேணுனாலும் குத்தலாம். 7 வாட்டி குத்தும் போதும் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை சொல்லிண்டே குத்துங்க, 7 வாட்டி குத்துங்க. 8வது வாட்டி வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த ஊசியை அந்த பச்சை மிளகாய்க்குள்ளே சொருகி விடணும். எப்படி சொருகணுன்னாக்கா உங்கள் கண்களை மூடிக்கிட்டு தான் சொருகணும். கண்களை திறந்து அந்த பச்சை மிளகாய் பார்த்துட்டு அந்த ஊசியை சொருகக்கூடாது, பலன் தராது. கண்ணை மூடிக்கோங்க, பச்சை மிளகாயை பிடிச்சிக்கோங்க, ஊசியை டக்குன்னு சொருகி விட்டுருங்க. பாதி இந்த பக்கம் இருக்கணும், பாதி அந்த பக்கம் இருக்கணும், முழுசாக சொருகிடாதீங்க. சொருகின அப்புறம் கண்ணை திறங்க. திறந்து முடித்த அப்புறம் இதை பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னு கேட்டிங்கனாக்கா எங்கேயாவது புதைக்கணும். எங்கேயாவது புதைக்கணும், ஒரு 1/2 அடிக்கு குழி தோண்டியே ஆகணும். சில பேர் 1/2 அடி குழி தோண்டணுமா, இவ்வளோ சின்ன பொருளை புதைக்கிறதுக்கு எதுக்கு 1/2 அடி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையவே கிடையாது. 1/2 அடி குழி தோண்டி புதைக்கணும் விஷயம் இருக்குது, யாரும் தோண்டி பார்க்கவே கூடாது. பல நாட்கள் அது உள்ளே இருக்கணும். பச்சை மிளகாய் அழுகி போனாலும் ஊசி உள்ளே நிரந்தரமாக இருக்கும். அது துருப்பிடிக்க அவங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க, உங்கள் மேலே அன்பு மழை பொழிவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் 1/2 அடிக்கு பல குழி தோண்டி பள்ளம் தோண்டி புதைச்சிருங்க. இது முடியவே முடியாது. எங்கள் வீட்டாண்ட மணல்லாம் எதுவும் கிடையாது, மணல் பரப்பு எதுவும் கிடையாது. என் வீட்டில் பூந்தொட்டிலாம் எதுவும் கிடையாது. என்னால் வெளியெல்லாம் போக முடியாது, கொண்டு போய் புதைக்க முடியாது. யாராவது பார்த்துருவங்க அப்படின்னு பயப்படுறவங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது ஒரு புதாருக்குள்ளே போட்டுருங்க. புதாருனாக்கா உங்களுக்கு அடர்ந்த செடிகள்லாம் வளர்ந்துருக்கும், ஒரு மாதிரி அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். அதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் நீங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம அப்படியே நேராக வந்துடுங்க. இப்போ இதற்குண்டான மந்திரம், மர்தாஷின் 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 7 வாட்டி சொல்லுங்கள். 7 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக பண்ணுங்கள். 2 நிமிஷம் கூட ஆகாது, உங்கள் 1 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. பொறுமையாக நிதானமாக பண்ணி வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கனாக்க உங்களுடைய காதல், உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாமே வெற்றியாக மாறும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
ஒரு முறை பண்ணாலே போதும். ஆனால் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாமான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பண்ணலாம். ரெண்டு மூணு பேருக்கு ஒரே நபர் பண்ணலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.